இன்று நடைபெறும் ஐபிஎல் ஃபைனலின் ரிசர்வ் டே அன்று யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்? மகிழ்ச்சியான மிக மிக நல்ல செய்தி சொன்ன பிரபல ஜோதிடர்கள். சற்று முன் கணிக்கப்பட்ட பிரபல ஜோதிடர்களின் கூட்டு கணிப்பு, அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் குஜராத் அணிகள் மோத இருந்த ஐபிஎல் ஃபைனல் போட்டி நேற்றைய தினம் மழையால் பாதிக்கப்பட்டு ஒரு பந்து கூட வீசப்படாமல் நிறுத்தப்பட்டது. இதனால் ரிசர்வ் டே எனப்படும் போட்டியை ஒரு நாள் தள்ளி வைத்து மீண்டும் நடத்தும் முறையை அமல்படுத்தியது பிசிசிஐ. அதன் காரணமாக நேற்று நடக்காத அந்த ஃபைனல் போட்டி ரிசர்வ் டேவான இன்றைய தினம் நடக்க உள்ளது. இன்றும் வழக்கம் போல இரவு 7:30 மணிக்குத்தான் இந்த போட்டி தொடங்க உள்ளது. நல்லபடியாக இன்றும் மழை பெய்யாமல் போட்டி நடந்தால் சந்தோஷந்தாங்க. ஏனென்றால் நேற்றைய நாள் போலவே இன்றும் மழை பெய்து போட்டி தடைப்பட்டால் குஜராத் அணியை வெற்றி பெற்ற அணியாக அறிவித்து விடுவார்கள் பிசிசிஐ. ஆக ஆடாமலேயே குஜராத் அணி ஐபிஎல் சாம்பியனாகவும் மாறிவிடுவார்கள். மேலும் இந்த போட்டியில், அதாவது இன்று நடக்க இருக்கும் ஐபிஎல் ஃபைனலான ரிசர்வ் டேயில் இந்த அணிகள் மோதும் போட்டியில் யாருக்கு வெற்றி என்று ஜோதிட கணிப்பின்படி பார்த்ததில் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சில பிரபலமான ஜோதிடர்களின் கூட்டு கணிப்பின்படி ரொம்பவும் ஆழமாக கணித்து பார்த்ததில் இந்த இரு அணிகளின் ஜாதக கட்டங்களின்படி குரு திசை, சுக்கர திசை, ராகு கேது பார்வை, ராகு கேது பகைகள், இந்த ஜாதகங்களின் அதிபதிகளின் நட்பு வட்டம், பகை வட்டம், அதிபதிகளின் இடம் மாற்றங்கள், இன்றைய நாளில் உள்ள பினாஷ்டக வர்க்கம் என்று இப்படி பல வழிகளிலும் ஆழ்ந்து அக்குவேறு ஆணிவேராக பிரித்து கணித்து பார்த்ததில் ஒன்றே ஒன்று மட்டும் உறுதியாக தெரிஞ்சு போச்சுங்க. அது என்னென்னா, இந்த போட்டி நேற்று நடந்திருந்தா கூட குஜராத் அணி வெற்றி பெற்றிருக்க ஏதோ ஒரு சின்ன வாய்ப்பாவது இருந்திருக்கும். ஆனால் இன்றைய தினமோ குஜராத் அணியின் வெற்றி என்பது கண்ணுக்கு எட்டாத தூரம் அளவுக்கு வெகு தொலைவில் இருக்கிறது. சுருக்கமாக சொல்லணும்னா, இன்றைக்கி நடக்க போகிற இந்த போட்டியில் குஜராத் அணிக்கு 40 ஓவரும் நம்ம சிஎஸ்கேவுக்கு வெறும் 20 ஓவரும் கொடுத்து விளையாட வைத்தால் கூட நம்ம சிஎஸ்கே அணிதாங்க வெற்றி பெறும். அந்தளவுக்கு இன்றைய நாளில் கட்டங்களின் இடமாற்றங்கள் சிஎஸ்கேவுக்கு சாதகமாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த இரு அணி கேப்டன்களின் ஜாதக கட்டங்களை வைத்து ஆராய்ந்து பார்த்ததிலும் கூட நீல நிறம் என்பது இந்த இருவருக்குமே அதிர்ஷ்டமான நிறம்தான். ஆனால் குஜராத் அணியின் ஜெர்சியில்தான் கருநீலம் உள்ளது. இதனால் இந்த நீல நிறமுடைய ஜெர்சியில் விளையாடும் குஜராத் அணியால் நம்ம தல தோனிக்கு அதிர்ஷ்டம் வருமே தவிர கேடு என்பது நடக்காது. அதே சமயம் நம்ம சிஎஸ்கே ஜெர்சியின் நிறமோ மஞ்சள் நிறம். இதனால் மஞ்சள் நிறமுடைய சிஎஸ்கே அணியால் ஹார்திக் பாண்டியாவுக்கு எந்தவித நன்மையும் ஏற்படாது. அடுத்ததாக இந்த போட்டி நடைபெறும் தேதியான 29ஆம் தேதி என்ற எண்ணின் கூட்டு எண்ணான 2ஆம் எண் வந்துட்டு நம்ம தல தோனிக்கு அதிர்ஷ்டத்தின் உச்சமான எண் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் நம்ம பாண்டியாவுக்கோ இந்த 2ஆம் எண் என்பது ஏதோ பரவாயில்லை என்பதைப் போல நன்மை செய்யக்கூடியதுதான். அடுத்ததாக இந்த போட்டி நடைபெறும் இன்றைய கிழமையான திங்கள் கிழமை என்பது நம்ம தல தோனிக்கு தாங்க அதிர்ஷ்டத்தின் உச்சமான கிழமை. அதாவது திங்கிய கிழமை மட்டும் இவரே நினச்சா கூட இவருக்கு தீங்கு செய்ய முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இவரை கழுத்தை நோக்கி கூரான ஆயுதங்களை இவரே கொண்டு போனாலும் அது பூமாலையாக மாறிவிடும். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் நிறைந்த கிழமைதான் இன்றைய தினம். ஆனால் நம்ம பாண்டியாவுக்கோ திங்கள் கிழமை என்பது அதிர்ஷ்டமே இல்லாத கிழமையாகும். ஆக இவர்களின் ஜாதக கட்டங்களாக இருந்தாலும், இந்த அணிகளின் ஜாதக கட்டங்களாக இருந்தாலும், இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் வெற்றியை தடுப்பது என்பது கல்லை கட்டிட்டு கிணத்துல விழுறதுக்கு சமம், அதாவது சாவு உறுதி. அதனால் இன்றைக்கி போட்டியில் நம்ம சிஎஸ்கே வின் பண்ணி ஐபிஎல் கப்பை தூக்க போகிறது இப்போவே 100% உறுதி என்றே சொல்லலாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்துக்களின்படி இன்றைய போட்டியில் எந்த அணிக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.